ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது இஞ்சி அண்ட் மாங்காய் போட்டு ஒரு ரசம். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இது நம்ம எப்பவும் பண்ண தக்காளி ரசம், ஜீரக ரசம், எலுமிச்சம்பழ ரசம் இதெல்லாம் பண்ணி போர் அடிச்சிருதுன்னா, இந்தமாதிரி அவங்க இடத்துல ஒரு மாங்காய் கொஞ்சம் இஞ்சி இருந்ததுன்னா இதை வச்சு ஒரு புதுசாக ரசம் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியாக வருது. இன்றைக்கி அதுக்கு என்னென்ன வேணுங்கிற இன்க்ரீடியன்ட்ஸ், அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி வந்து இதை வந்து எங்கள் அம்மா பண்ண போகிறாங்க. ஹலோ, ராம் ராம். இப்போ நம்ம பண்ண போகிறது மாங்காய் இஞ்சி ரசம். இதுக்கு வேண்டிய சாமான்கள் இதோ வச்சுருக்கேன். கொத்தமல்லி, இஞ்சி, பச்சை மிளகாய், மாங்காய் நாளே மிக்சியில் போட்டு ஒரு திருப்பி திருப்பிக்கணும். ரொம்ப அரைய வேண்டாம், கொஞ்சம் அரைஞ்சால் போகிறோம். அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டதுக்கப்புறம் வாசனைக்கு கொஞ்சம் ரசப்பொடியும் பெருங்காயமும் போடணும். எல்லாத்தையும் ஒரு டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சு, கொதித்து வத்தின்னு வரும்போது பருப்பு தண்ணி லைட்டாக விடணும், திக்காக விடக்கூடாது. பருப்பு தண்ணி விட்டு நல்லா நுர வந்தோடனே இறக்கி வச்சுட்டு கடுகு, கருகப்பிலை, ஜீரகம் தாளிக்க வேண்டியது அவ்வளவுதான். ரசத்துக்கு புளி தேவையில்லை. ஏன்னா நம்ம மாங்காய் போடுறதுனாலே அந்த புளியே அதுக்கு போகிறோம். இப்போ மாங்காய் இஞ்சி ரசம் எப்படி வைக்கிறது காட்டுறேன், பார்த்துக்குங்க. இந்த அடுப்பை மூட்டு மாங்காய் இஞ்சி எல்லாம் அரைச்ச விழுத இந்த பாத்திரத்தில் போட்டு வச்சுருக்கு. இதில் கொஞ்சம் ரசப்பொடியும் பெருங்காயமும் போட்டு கொதிக்க வேண்டும். ரசம் கொதிக்க ஆரம்பித்தாச்சு. இதில் கொஞ்சம் வாசனைக்கு ரசப்பொடி ஒரு ஸ்பூன் போடுறேன். அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் தான் ஒரு ஸ்பூன் போட்டால் போகிறோம். பெருங்காயம் ரசப்பொடி போட்டாச்சு. இது கொஞ்சம் ரெண்டு கொதி வந்தோடனே பருப்பு ஜலம் விட்டு நல்லா நிறைய வைக்கணும். இப்போ உப்பு போட போகிறேன், பார்த்துக்கோ. இப்போ வந்து இது நல்லா கொதித்து கொஞ்சம் பச்சை வாசனை போகிறோன்னே பருப்பு தண்ணி ஜலத்தை விட்டுடணும். கொஞ்சின்னு வருது. கடைசியில் கொஞ்சம் வெல்லம் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். வந்து இது நுர வர்றது தான். இப்போ வந்து நெய்யில் கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை தாளித்து இதில் கொட்டணும். கொத்தமல்லி முதல்ல அரைச்சதுனால அப்புறம் போடணும்னு இல்லை. நெய் விட்டு காஞ்சாச்சு. இப்போ கடுகு போடுறேன். கடுகு வச்சாட்டு இப்போ ஜீரகம் போடுறேன். அதற்கான கருகப்பிலையை போட்டு இதில் கொட்ட வேண்டியது தாளிச்சாச்சு. மாங்காய் இஞ்சி ரசம் ரெடி.